நையா ஒருவரும் உம்மை போல இல்லையா எத்தனை மானிதர்கள் பார்த்தேனையா ஒருவரும் உம்மை போல இல்லையா நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா உந்தனின் மாறான்பை மறவேனையா நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா உந்தனின் மாறான்பை மறவேனையா ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் தேவன், எங்களை படைத்தவர், உருவாக்கினவர், எங்கள் மேல் கிருபியாக இருக்கிறவர். அந்நாளிலே விதமாய் நாங்கள் கூடும்படி நீர் பரம சித்தம் கொண்டிருக்கிறீர். நாங்கள் காத்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்ள ஆவியோடு உம்மையோடும் ஆராதனை உமக்கு நாங்கள் ஏறெடுக்க இந்த நேரம் முதல் கொண்டு இந்த ஆராதனை முழுவதிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வருகை தந்து உம்முடைய மகிமை நிறைந்த இடத்தை நீர் எடுத்துக்கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாடி வந்தேன் கிருபையினால்
விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு வலியிடும் புதிய சத்தத்தோடு விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு மகனே பயவேண்டாம் மகளே பயவேண்டாம் மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவான் நிலையான நகரம் நமக்கில்லை வரப்போகும் நகரையே நாடுகிறோம் நிலையான நகரம் நமக்கில்லை வரப்போகும் நகரையே நாடுகிறோம் இயேசுவை உயர்த்தும் ஸ்தோத்திர பலி இப்போதும் எப்போதும் செலுத்திடுவோம் இயேசுவை உயர்த்தும் ஸ்தோத்திர பலி இப்போதும் எப்போதும் செலுத்திடுவோம் மகிழ்ந்து களி கூறு மகனே பயவேண்டாம் மகிழ்ந்து களி கூறு மகளே பயவேண்டாம் மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவான் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே துணையாளரே உமக்கு ஆராதனை புயலாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வளர்ப்பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வளர்ப்பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஜீவ பலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவ பலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை சொர்க்க ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை மே யுமக்கு ஆராதனை தேசியாவே யுமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே அவரை ஆராதிக்கப் போகிறோம் எல்லாரும் சேர்ந்து உந்தன் நாமம் மேன்மை போ வேறொரு நாமம் இல்லையே உந்தன் நாமம் மேன்மை போ வேறொரு நாமம் இல்லையே நீரே என் தேவன் நீரே என் தேவன்
Yesu naamam ondrai nambum
வார்த்தன் மேல் சற்று காத்திருக்கும்படி இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறோம். ராஜா, நீர் பேசுகிற நேரம், எங்களோடு இடைப்படுகிற நேரம், தேவன் தாமே உம்முடைய வார்த்தை கொண்டு
தெளிவான விதத்தில் நல்ல ஆகாரமாய் எங்களுக்கு போஷித்து நாங்கள் பலனடைந்து உமக்கு மறுமொழி கொடுத்து உமக்கு ஏற்ற விதத்திலே நாங்கள் ஜீவிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து பிரியமானவர்களே, இந்த நாளிலே பரமண்டல ஜெபத்தை குறித்து சில காரியங்கள் சிந்தித்து வருகிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாம் பார்த்தோம், உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் அன்றுநூல் அப்பத்தை குறித்து, அதாவது எங்களுக்கு தேவையான அன்றுநூல் அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று இயேசுவானவர் போதித்த அந்த பொருளை நாம் கொஞ்ச நேரம் பார்க்கவிருக்கிறோம். We have been thinking together on the Lord's Prayer and some ingredients as to our Christian lifestyle. We thought together about your kingdom come, your will be done. And this morning we are going to meditate together. Give or grant us this day our daily bread. நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்க வேண்டும், இந்த பகுதி வந்து மலை பிரசங்கம். இயேசுவானவர் சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, அங்கே கூடியிருக்கின்ற திரளான ஜனத்திற்கும் இயேசுவானவர் இந்த போதனையை அவர் போதிக்கிறார். இருந்த போதிலும் சீஷர்கள் கேட்டபடியினால் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் முறை எப்படி என்று, இது முதல் இடத்துல சீஷர்களுக்கு இயேசுவானவர் விளக்கம் கூறுகிறார். தோ ஜீசஸ் வாஸ் ஸ்பீக்கிங் ஆன் த மவுண்ட் இன் மல்டிடியூட்ஸ் அண்ட் தேர் ஆர் மெனி பீப்புள் தேர், இட் இஸ் டு அ க்வெஸ்சன் தட் த டிசைபிள்ஸ் ரேஸ், லார்ட் டீச்சர்ஸ் டு ப்ரே. ஸோ த ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் இஸ் தட் ஜீசஸ் வாஸ் டீச்சிங் த டிசைபிள்ஸ் டு த மேனர் ஆஃப் ப்ரேயர். And this was expanded to the people at large. So this morning we think together about grant us this day our daily bread. இன்றைக்கு எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை எங்களுக்கு அருளி செய்யும் தாரும் என்று கேட்டபோது அடங்கியிருக்கின்ற சில காரியங்கள். Remember my friends that in the times of the Jewish or the Palestinians, or in the time of Jesus, they were mostly farmers and fishermen. They were everyday people, people with a meager income. You can say they were even poor, though they were some well-to-do people. ஆக இயேசுவின் காலத்திலே பலர் அங்கே விவசாயிகளும் மீனவர்களும் ஏழை கொண்டவர்களுமாய் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இயேசுவானவர் இந்த மக்களுக்கு அன்றன்றுள்ள தேவையான ஆகாரத்தை அவளுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்க கூறுகிறார். ஸோ இட் டாக்ஸ் அபவுட் அவர் டிபெண்டன்ஸ் அப்பான் காட் ஃபார் அவர் டெய்லி ப்ரொவிஷன். இட் நாட் ஓன்லி இன்க்ளூட்ஸ் ஃபுட், இட் கேன் இன்க்ளூட் க்ளோத்ஸ், ஷெல்டர் அண்ட் அதர் நீட்ஸ். இது ஆகாரத்தை மாத்திரமல்ல பிரியமானவர்களே, மற்ற பொருட்கள், ஒருவேளை உடைகள், ஒருவேளை தங்க வேண்டிய வசதி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட ஆண்டவருக்கு இந்த நாளில் எங்களுக்கு தேவையான இவைகளுக்கு தாரும் என்று கற்றுக் கொடுக்கிறார். யெகோவா ஈரே என்பது தேவன் அளிக்கிறவராய், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஆக்சுவலி ஜீசஸ் இஸ் இம்பியூட்டிங் த ஹோல் கான்செப்ட் ஆஃப் யெகோவா ஜைரே, the God who provides. Let's look at some principles in this prayer. முதலாவது அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லும்போது அது தொழுகையின் மூலமாய், தொழுகையின் ஆரம்பத்திலே அது ஆரம்பிக்கிறது. The nature of worship, before we could think about ourselves and our needs, we need to think from the perspective of God and His nature. We thought about your kingdom come, it's God's perspective. Your will be done, again God's perspective. And now we move on to our perspective. Give us this day our daily bread. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லும் பொழுது
தேவனை தொழுது கொள்கிற ஒரு தன்மை, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லும்பொழுது அதுவும் தேவனை குறித்து சொல்லப்படுகிறது. இப்போ மூன்றாவது காரியம், தேவையான ஆகாரத்தை இன்றைக்கு எங்களுக்கு தாருமென்று சொல்லும் பொழுது தேவனுக்கு முதலிடத்தை நாம் கொடுத்து பிறகுதான் நம்முடைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய நாமும் மகிமைப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். God's name must be glorified in all our needs. நம்முடைய தேவைகளிலே தேவனுடைய நாமும் மகிமைப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். மத்தேயு 6:32 தேவன் நம்முடைய தேவைகளை அறிந்தவராயிருக்கிறார். Matthew 6:32 We are reminded that God knows our basic needs for survival. Says, your father knows you need these things. பிதாவானவர் உங்களுக்கு என்ன தேவை என்பதை குறித்து அவர் அறிந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் முதலில் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் வைத்து தொழுகை சிந்தையோடு அவரிடத்திலே நம்முடைய தேவைகளை நாம் கேட்கலாம். இந்த தேவைகள் வந்து ஒருவேளை வேலை சம்பந்தமான அல்லது வாகனம் அல்லது வீடு அல்லது சுகாதாரம் அல்லது கட்ட வேண்டிய சில பில்ஸ் இப்படி போன்ற தேவைகளாக இருக்கக்கூடும். This might also include meeting or asking for a job or a car or home or even help or even paying our bills. So God knows specifically what we need. தேவனுக்கு குறிப்பாய் நம்முடைய தேவைகள் என்னதென்று அவர் அறிந்திருக்கிறவராய். அப்படியானால் நம்முடைய தேவைகளை நாம் கேட்கும் முன்பதாக அவருடைய ராஜ்யம் அதற்கு முன்பாக செல்ல வேண்டும். Before we make our request made known to God, the request must be filtered through a kingdom filter, aligning to God's purpose and will. தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம் நம்முடைய தேவைகளிலே தங்கும்படி ஆராதனை சம்மதத்தோடு நாம் செலுத்த வேண்டும். நமக்கு தெரியும் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று தெரியும். அந்த நோக்கம் முதலில் நாம் வைக்க வேண்டும். We all know that God will meet our needs because he is our provider, he is Jehovah Jireh. Start at that perspective that God will provide. அவர் கொடுப்பார் என்று அறிந்து உணர்ந்து விசுவாசித்து தேவைகளை சமர்ப்பிப்போமானால் அப்போ நம்முடைய தேவைகளை அவர் நாமத்திலே நாம் ஆரம்பித்து சமர்ப்பிக்கிறோம். அதான் அர்த்தம். ஸோ வி சப்மிட் அவர் நீட்ஸ் ஃபார் அவர் டெய்லி நீட் வென் வி அலைன் அவர் சவுஸ் ஃபர்ஸ்ட் த கிங்டம். இட்ஸ் வை ஐ டோல்ட் யூ பிஃபோர், சீக் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் இஸ் ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி ஆடட் அன் டு யூ. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் நம்முடைய தேவைகள் ராஜ்யத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது, நம்முடைய அன்றாட தேவைகளை தேவன் சந்திக்கும்படி நாம் பார்க்கும் பொழுது நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும், நமக்கு இருக்கிறவைகள், நமக்கு தேவையானவைகள் எல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. அப்படியானால் நம்மிடத்தில் இருக்கிற எல்லா பொருட்கள், எல்லா சொத்து, எல்லா பொருள்கள் எல்லாம் தேவனுடையது. நாம் அதை பயன்படுத்தும்படி தான் நாம் உக்கிரானராக அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆல் தட் வி ஹேவ் பிலாங்ஸ் டு காட். ஸோ ஈவன் த டெய்லி நீட் தட் வி சப்மிட் டு காட் பிலாங்ஸ் டு ஹீம். வி மஸ்ட் ரெக்கக்னைஸ் த ஃபேக்ட் தட் காட் இஸ் தி ஓனர் and we are the stewards of the possessions that we have. Nothing belongs to us. He gives and he takes away. ஒன்றுமே நமக்கு சொந்தம் கிடையாது. அவர் கொடுப்பார், அவர் எடுத்துக்கொள்வார். அதே சமயத்தில் நாம் ஜீவிக்க வேண்டிய, வாழ வேண்டிய அந்த பலன், அந்த திராணி, அந்த சத்துவை அவர் நமக்கு கொடுத்து வருகிறார். நம்ம ஒவ்வொரு முறை சாப்பிடுவதற்கு முன்பதாக ஜபம் செய்வோம். எதற்காக? நன்றி செலுத்துவோம்.
அந்த ஜெபம் எதை குறிக்குது என்றால், ஆண்டவரே நீ கொடுப்பது, நீ எங்களுக்கு சாப்பிட கொடுப்பதெல்லாம் உமக்கு சொந்தம். உமக்கு சொந்தமாக இருக்கிற காரணத்தினாலே எங்களுக்கு நீர் கொடுக்கிறபடினால் அந்த சொந்தத்தை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழியாய் நன்றி செலுத்துகிறோம். When we say grace for food, we want to remind ourselves that whatever we receive belongs to God. And therefore the food before us is actually God's provision. And we think of it as God's provision, and as a response we give thanks for God's provision to us. Hallelujah! மூன்றாவது, நம்முடைய தேவைகளை குறித்து நாம் அவர் மேல் சார்ந்திருக்க வேண்டும். Give us this day our daily bread talks about our complete dependence upon God for meeting our needs, our physical needs, our mental, moral, relationships, even spiritual needs. It's a daily dependence upon God. நம்முடைய ஜீவன் கூடங்க தேவனுக்கு சொந்தமாக இருக்கிறபடினால் நம்முடைய தேவைகள் எல்லாம் அவரிடத்தில் புறப்பட்டு வருகிறது என்பதை கொடுத்து அவர் மேல் நாம் சார்ந்திருக்க வேண்டும். Now observe the word. It says there, give us this day our daily bread. அப்படியானால் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே இன்றைக்கு இப்பொழுது தேவையான ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுப்பீர், எங்களை ஆசீர்வதிப்பீர், எங்களுக்கு நீர் தாராளமாய் தருவீர் என்கிற அந்த நம்பிக்கையிலே நாம் ஜீவித்து வருகிறோம். இட் இஸ் அ டெய்லி டிபெண்டன்ஸ் அப்பான் காட் ஃபார் அவர் ஃபுட், ஃபார் அவர் ஸ்ட்ரென்த், ஃபார் அவர் விஸ்டம், ஃபார் அவர் டிசர்ன்மெண்ட், ஃபார் ஆல் தட் வி ஹேவ் அண்ட் மூவ். இட்ஸ் அ டெய்லி டிபெண்டன்ஸ் அப்பான் காட். நான் ஒவ்வொரு நாளும் காலையில் ஜெபிக்கும் பொழுது நான் இப்படி ஜெபிப்பேன், ஆண்டவரே நீர் இல்லாமல் நான் ஒன்றுமே செய்ய முடியாது, நீர் இல்லாமல் எனக்கு அசைவு கிடையாது, நீர் இல்லாமல் எனக்கு மூச்சு கிடையாது. அப்படியானால் இன்றைக்கு நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த உயிருக்காக உமக்கு நன்றி, இன்றைக்கு எனக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த பலத்திற்காக நன்றி என்று சொல்லி அந்த நாளுக்குள்ள அந்த தேவனுடைய அந்த கொடுத்துதலை குறித்து அவருக்கு நாம் சார்ந்து இருக்கிறோம். Therefore, we realize that we depend upon Him, trusting that He will provide. அப்படியானால் அவர் மேல் நாம் சார்ந்திருப்போமானால் அவர் எனக்கு கொடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகிறோம். இது தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கமாய் நமக்கு தேவையானவைகளில் அது வெளிப்படுகிறது. It's God's special grace and provision for today, a new provision for tomorrow. நான்காவது காரியம் பிரியமானவர்களே, ஆண்டவரே அன்றோடு அப்பத்தை எங்களுக்கு இந்த தாரும் என்று சொல்லும் பொழுது ஒரு திருப்தி தன்மையை காட்டுகிறது. When we pray, Lord grant us this day, today, for now, our daily bread, it talks about a sense of satisfaction for the amount of provision for the moment. We don't ask for extra. We ask for what we need. நமக்கு தேவையானது தான் நமக்கு நாம் விண்ணப்பம் செய்கிற ஒழிய அதற்கு மேலே நாம் கேட்கவில்லை. ஆண்டவர் சில சமயத்தில் கூட கொடுப்பார், சில சமயத்தில் குறைவாய் கொடுப்பார். இருந்த போதிலும் எவ்வளவு நாம் அவரிடத்தில் பெற்றுக்கொள்கிறோமோ அதிலே நாம் திருப்தியாக இருக்க வேண்டும். ஒரு காரணத்தை கொண்டும் கூட நாம் முறுமுறுக்கக்கூடாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மனாந்திரத்திலே இந்த மக்கள் இந்த 40 வருஷ காலத்தில் மன்னாவை சாப்பிட்டு வந்தார்கள். அப்புறம் போக போக அது சாப்பிட்டு சளிச்சு போய் என்ன எங்களுக்கு பூண்டு இல்லை அது இல்லை. அப்புறம் ஆண்டவர் காடைகளை அனுப்பினார். God knows our taste. Whatever we receive from God, accept with contentment, with joy and satisfaction for the day. If we are wealthy, praise the Lord. If we are poor, praise the Lord. ஆகாரம் நல்லா இருந்தாக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆகாரம் குறைவாக இருந்தாக்கா அதுக்கும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். பரிசுத்த பவுல் சொல்கிறார், எனக்கு நிறையா இருந்த போதிலும்
நான் திருப்தியாய் கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். எனக்கு குறைவாய் இருந்த போதிலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். இந்த இந்த இரண்டு வகையிலும் நான் திருப்தியாய் ஜீவித்தேன், திருப்தியாய் ஜீவிக்கும்படி கற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். Paul says, when I had plenty, I gave thanks to God. When I had less, I gave thanks to God. Even if I had nothing, I will still give thanks to God. He talks about contentment. And therefore, he says, I have learned to be content. So our prayer of contentment must go, Lord, give me just what I need for now, not to store up more at the back. ஆண்டவரே, நான் திருப்தியாய் சாப்பிடும்படி எனக்கு தேவையானதை இன்றைக்கு இப்பொழுது தேவையான இந்த இந்த வட்டத்துக்குள்ளே மாத்திரம் எனக்கு தாரும் என்று ஜெபிக்கிறார்கள். ஐந்தாவது, தாராளமாய் கொடுப்பது, ஜெனரோசிட்டி, கிவிங் லிபரலி, லிபரலி. பாருங்கள், the verse says give us this day. It doesn't say give me this day my daily bread. It says give us this day our daily bread. It talks about plural. எங்களுக்கு தேவையானவைகளை இன்றைக்கு எங்களுக்கு தாரும் என்று வசனத்தில் ஆண்டவர் போதிக்கிறார். அப்படி என்றால் எனக்கு மாத்திரமல்ல, பிறருக்கும் எனக்கு நீர் கொடுப்பதே போல பிறருக்கும் அவர்கள் திருப்தியாக இருக்கும்படி, அவர்கள் பசியை தீர்க்கும்படி தாரும் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இன்றைக்கு உள்ள தேவை ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லும் பொழுது, நாம் பிறருக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரே எனக்கு நீ கொடுப்பது போல இவர்களுக்கும் பிறருக்கும் நீர் கொடுத்தருளும் பா என்று நாம் ஜெபிக்கிறோம். தேவை உள்ளவர்களுக்கு நாம் கரிசனம் உள்ளவராக இருக்கிறோம். When we pray for our own needs, we are actually, Jesus is actually teaching that when you pray for your needs, remember those who are in need. And we pray for them as well when we pray this prayer, give us this day and not give me this day. எங்களுக்கு தேவையானதை தரும்போது பிறருக்கும் நேர் தரும்படி என்று ஜெபிக்கிறோம் பிரியமானவர்கள். கடைசியாக, இந்த இன்றைக்குள்ள ஆகாரத்தை எங்களுக்கு நீர் தாரும் என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறதே. தேர் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஹங்கர், ஆவிக்குரிய பசி, விச் இஸ் சீன் இன் திஸ் ப்ரேயர் வென் ஜீசஸ் சேஸ் கிவ் மீ திஸ் டே. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசு சொன்னார், நானே ஜீவாப்பம், என்னை புசிப்பவன் ஒரு காலம் பசியடையான் என்று சொல்லப்படுகிறது. Jesus teaches us, I am the bread of life. He who feeds on me will never go hungry. He talks about satisfying a hunger of the soul, a spiritual hunger, which is met by believing in Jesus as the bread of life who feeds us spiritually in our soul and our spirit. நம்முடைய சரீரத்துக்கு நாம் எப்படி ஆகாரம் தேவை என்று கேட்கிறோமோ அதே போல இயேசுவானவர் நமக்கு ஞாபகப்படுத்துற காரியம், நான் ஜீவ அப்பமாக இருக்கிறபடினால் உன் ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் தேவையான அந்த போஜனம், நான் ஜீவப்பம், என்னை போஷிக்கும் போது, என்னை விசுவாசிக்கும் போது, என்னை பின்பற்றும் போது, நீ ஒரு காலம் ஆவிக்குரிய விதத்தில் பசி இல்லாமல் இருப்பாய் என்று சொல்லப்படுகிறது. ஆனப்படினாலே ஒவ்வொரு நாளும் நாம் இந்த மாமிச ஆகாரத்தை சாப்பிடுவது போல, நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவாக்கிய அந்த ஜீவப்பத்தை நம்முடைய மறுமலர்ச்சிக்கு, நம்முடைய செழிப்புக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நாம் சாப்பிட வேண்டும். சாப்பிட வேண்டிய அந்த எண்ணத்தில் நாம் ஆண்டவர் இடத்துல கேட்கிறோம், ஆண்டவரே அந்த ஜீவப்பத்தை என் ஆவிக்கு பிரயோஜனமாய் போஜனமாய் வளர்ச்சிக்கென்று இன்றைக்கு தேவையான அந்த ஜீவ அப்பத்தை எனக்கு தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வயிறு மட்டும் நிறையா இருந்துட்டு நம்முடைய ஆத்மாவிலே
ஒன்றுமே இல்லைனாக்கா முடியாது. வி கேன் ஹேவ் அ ஃபில்டு ஸ்டமாக் ஆர் அ ஃபுல் ஸ்டமாக் ஆஃப் ஃபுட் ஃபிசிக்கலி, பட் இஃப் யூ ஹேவ் அ சோல் விச் இஸ் எம்டி, விச் இஸ் ஸ்டாஃப்ட், விச் இஸ் ஸ்டாவிங் இன் நீட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஃபுட், நேம்லி த வேர்ட் ஆஃப் காட், வி ஹவ் டு ஃபீட் ஆன் இட். இந்த ஆவிக்குரிய ஆகாரம் பிரமாணங்களே வேதத்தில் காணப்படுகிற தேவனுடைய ஜீவ வார்த்தைகள். ஒவ்வொரு நாளும் நாம் புசிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் தினமும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். And so we pray, Lord, give us Jesus daily to feed on, so as to be strengthened in our spirit and our soul, as much as we have been nourished by the physical food which you also provide for us daily. அப்படி நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் பிரியமானவர்களே? ஆண்டவரே, இயேசுவை நான் புசித்து ஆவிக்குரிய போஜனத்தை நான் சாப்பிட்டு நான் பலப்படுத்துவதை போல, எப்படி என்னுடைய சரீர வளர்ச்சிக்கு வளர்ச்சி நான் இந்த ஆகாரத்தை நீர் கொடுத்து நான் சாப்பிட்டு பலன் அடைந்துவதை போல, என் ஆவியிலும் கூட நான் வளர இந்த ஆவிக்குரிய அப்பத்தை அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். அதே போல என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி மாத்திரமல்ல, என்னுடைய பிறர், என்னுடைய சகோதரர், என்னுடைய குடும்பம், என்னுடைய சபையினர் எல்லாரும் இந்த ஆவிக்குரிய போஜனத்தை பூசித்து பலனடைந்து வருவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். எங்களுக்கு தேவையான இன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லும் பொழுது, மாமிச தேவையும் மாமிச ஆகாரத்தையும் ஆவிக்குரிய ஆகாரத்தையும் குறித்து இது பேசப்படுகிறது. ஹல்லேலூயா. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று சொன்ன இந்த வார்த்தையை இவ்விதமாய் நாங்கள் தியானிக்க எங்களை நீர் வழி நடத்தியதற்காக, இதை குறித்து சிந்திப்பதற்காக ஆண்டவரே, எங்களுடைய மாமிச ஆகாரத்தையும் எங்களுடைய ஆவிக்குரிய ஆகாரத்தையும் நீர் ஒருவரே கொடுப்பீர், கொடுக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எப்படி எங்களுடைய சரீர வளர்ச்சிக்கு நீர் காரணமாக இருக்கிறீரோ, எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் நீரே காரணமாக இருந்து இரண்டு விதத்திலும் நாங்கள் வளர்வதற்கு நீர் உதவி செய்கிறோம். அப்படி செய்வதில் நீர் பிரியமாக இருக்கிறீர். உம்முடைய நாமம் எங்களிலே மகிமைப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும்.
என்றென்றும் போதும் என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன் நீரே என்றென்றும் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யூன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷித்த விதத்தில் தேவன் நமக்கு அளிக்கும் மாமிச ஆகாரத்தையும் ஆவிக்குரிய ஆகாரத்தையும் நாம் முதல் கொண்டு தரித்து பலப்படுத்தப்பட்டு நாம் ஜீவிக்கும்படி திருத்துவ தேவன் நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென். 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 நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி 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 ஹல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆமென்.